சுதராம சாமியோட ஒரு கதை இருக்கு. ஒரு போலீஸ்காரன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, பிரசாதம் அந்த கதை பேர். ஒரு போலீஸ்காரன் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே அவன் பொண்ணாரு சொல்லுவான், இன்றைக்கி பொண்ணுக்கு பிறந்த நாள் தெரியுமா அப்படின்வான். அப்படியா, என் செல்லக்குட்டிக்கு நீ பிறந்த நாளா, இந்த செல்லக்குட்டின்னு வாயில் கொஞ்சத்தோடு வச்சுக்காதையா, ஒரு கவுனாச்சும் வாங்கிட்டு வந்து சொல்லுவான். உன்னை ஒரு கவுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கப்பா, 50 ரூபா, குறைஞ்சபட்சம் 50 ரூபா இருக்கும். அது தேத்திடலாம் அப்படின்னு அவன் வருவான். அவன் வந்தான்னா நாகர்கோயிலில் வந்து அன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லா மனிதர்களும் கரெக்டாக டைனமோ வச்ச சைக்கிளில் போவான். கதை வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. டைனமோ வச்ச சைக்கிளில் போவான், யாருமே டபுள்ஸ் போக மாட்டான், அப்படியே பர்ஃபெக்டாக உலகம் எங்கின்னு இருக்கும். இவன் ரொம்ப ஏமாந்துருவான், என்னடா இது, உலகம் திருந்திச்சா, ஒரு ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்டு கூட கிடைக்கலையே, எல்லாம் கரெக்டாக இருக்குதே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் காலைல 9:30 மணிக்கு போய் டீ கடையில் போய் உட்காருவான். ஒரு டீ கடையில் உட்காந்து, மாஸ்டர் ஒரு டீ போடு அப்படின்னு சொல்லுவான். டீ கடைக்கு பக்கத்துலேயே பழைய போஸ்ட் பாக்ஸஸ் இருக்குல்ல, அங்கங்கே மாட்டி வச்சுருப்பாங்களே, அது மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாட்டிடுவோம். ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு பிராமின், அவர் சட்டெல்லாம் போடாமல் பூணூல் தெரிய ஒரு சக்க சவந்த உடம்போட நல்ல விபூதிலாம் அடித்து அந்த போஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ண வருவார். வந்தோடனே ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்து அதுக்குள்ளே மாட்டின்னு இருக்கும், எவனோ ஒருத்தன் போட்டிருப்பான், அது உள்ளே போயிருக்காது. இவர் அதை உள்ளே தள்ளிட்டு இதை போடலாமே அப்படின்னு நினச்சி அதை எடுப்பார். அந்த அந்த லெட்டர் உள்ளே போகாது, இவர் கையில் எடுப்பார். எடுக்கும்போது போலீஸ்கார் ஏதோ ஒரு விரக்தியில் இருப்பால, ஐயா என்ன பண்ணுறேன்னு கேட்பான். சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும் அந்த சம்பாஷணை. அவர், ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு லெட்டர் போடலான்னு போட்டாங்க, இந்த லெட்டர் இது உள்ளே மாட்டின்னு இருக்குதுங்க, இந்த நான் கையில் எடுத்தேன் இப்படி வா அப்படிங்குவோம். அவ்வளோதானே போலீஸ்காரன் வந்து தவா என்ன முடிஞ்சில்ல கேட்ஸு. இவர் 2 லெட்டரோடு போவார். போய் என்னங்கண்ணா இந்த லெட்டர் யாருது, இது எந்துங்க, அதை கேட்கலையா, அந்த பெரிய லெட்டர் யாருது, அதான் நான் சொன்னேங்க யாருதுன்னு தெரில, யாரோ உள்ளே போட்டிருந்தாங்க, நான் எடுத்து அந்த கதையெல்லாம் அங்கே பேசாதுங்க. நான் ஏங்க கதை பேசுகிறேன், எஸ்பி ஆஃபீஸில் என்னங்க ஸ்பெஷல் டியூட்டி போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி லெட்டர் வந்து 3 மாதமாக காணாத போகுது, யாரோ லெட்டர் திருடுறான்றதுனால தான் எஸ்பி ஆஃபீஸில் இப்போ என்ன சிவில் ட்ரெஸ்ஸில் இங்கே உட்காமான்னு பேசினே போவோம். இவருக்கு கதி கலைஞ்சிடும். இவர் சொல்லுவார், சார் சார் சார், பொண்டாட்டி பிள்ளையே கிடையாது சார் எனக்கு, நான் அந்த நீலகண்டனுக்கு பூஜை பண்ணி ஏதோ வயிற்றை கழுவிக்கிறேன், நான் இந்த லெட்டரை எடுத்துன்னு போய் என்ன சார் பண்ண போகிறேன்னு கேட்பான். ஆனால் அந்த போலீஸ்காரன் சொல்லுவான், அந்த கதைலாம் இங்கே வச்சுக்காத, ஸ்டேஷனுக்கு போகலாம், புதுசாக ஒரு எஸ்ஐ வந்துக்கிறான் தெரியுமா, எனக்கு ஏன் சார் எஸ்ஐலாம் நான் ஏன் பார்க்குறேன்னு வர்றது சொன்னோடனே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகும்போதே பலார்னு புடதுலேயே ஒன்று கொடுப்பான், அப்புறம் தான் பேச்சே என்னவான். இவர் அப்படியே கதி கழுங்கிட்டார். போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, போலீஸ்காரங்க யாரு, எதுவுமே தெரியாமல் வளர்ந்து நீலகண்டனுக்கு பூஜை பண்ணி வளர்ந்த ஆள் இல்லை அவர். அவர் சொல்கிறார், சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படி கதி கலைஞர். இப்படியே பேசுவாங்க ரெண்டு பேரும், இவன் வந்து இவனை இப்படிலாம் நான் உன்னை அவமானப்படுத்த போகிறேன், எப்படிலாம் உனக்கு உதவுழும், நீ வந்து தப்பிச்சிக்க அப்படின்னு இவன் பேசினே இருப்பான். அவர் ரொம்ப அப்பாவியா, அடப்பாவி நான் என்னையா பண்ணேன், என் லெட்டரை போட வந்தேன், ஒரு லெட்டர் ஏற்கனவே மாட்டின்னு இருந்துச்சு, அதை உள்ள தள்ளுறதா நான் பண்ண பெரிய பாவம் அப்படின்னு அவர் பேசினே இருக்க, திடீர்னு ஒரு இடத்துல போலீஸ்காரர் சிரிச்சிருவான். பிரமாதமாக இருக்கும் அந்த இடம் அப்படி. இவங்க ரெண்டு பேரும் உச்சஸ்தாயில் போகும்போது அவன் டகால்னு சிரிச்சு, என்னையா கேனேனாகிற, இது கூட புரியல, ஒரு 50 ரூபா கொடுன்னு கேட்டுரும். அவன்தான் எக்ஸ்ட்ரீம் போன உடனே சிரிப்பு வந்துடும் அவனுக்கு. எவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் பேசினுக்கிறான், எஸ்பி ஆஃபீஸில் ஸ்பெஷல் டியூட்டி போட்டுக்கிறாங்க, 3 மாதமாக தபால் திடுறது யாரும் கண்டு, இதெல்லாம் போய் சிரிச்சுட்டு ஒரு 50 ரூபா கொடுன்னு இப்போ அவர் பிரிச்சுக்குவார். அவர் சொல்லுவார், இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலான்னு. யோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா, போனவுடனே என்ன விழுன்னு தெரியுமா, அவர் சொல்லுவார், என்ன சார் 2 அடி தானே அடிச்சா போகிறான், பொண்டாட்டியா பிள்ளையா எனக்கு, அடிச்சா போகிறான் போகலான்னு தான். இப்போ இவன் கதி கறிக்கிடுவான். இவன் சொல்லுவான், ஐர தெரியாமல் பேசுறியா, அவன் சவுத் சைட்லேருந்து அவன் நாகர்கோயிலே பெரிய அவன் கை வந்து அப்படியே இரு, எதுவாக கூட இருக்கட்டுங்க, இப்போ என்னங்க ஆயிடுச்சு, இவன் இவன் 50 ரூபா கேட்டவனே இவன் இதுக்கு தான் அவன் முடிவு பண்ணுவான். ரெண்டு பேரும் போவாங்க, அந்த இவங்க ரெண்டு பேரும் போறாங்கல்ல, அந்த அழகை வந்து சுந்தரராம சாமி எழுதியிருப்பார். அது என்னன்னா, அந்த போலீஸ்காரன் வந்து சைக்கிளை தள்ளின்னு போவான்,
இந்த ஐயர் வந்து அந்த போலீஸ்காரனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தனியாக ரோட்டில் போயின்னுக்கிறேன், அவன் தனியாக சைக்கிளை தள்ளி போகிறான் அப்படின்றவ, அதான் அந்த மிடில் கிளாஸ்க்கான கௌரவம் அது. அப்படியே அவர் போவார், அப்படி போவார், இப்படி ரெண்டு பேரும் அப்படி போயினே அந்த ட்ராவல் பற்றி எழுதினே இருப்பார். ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ்காரருக்கு என்ன தோணுன்னா, இப்போ நாம் இருக்கிறதையே விட்டுட்டு இந்த ஐயர் எஸ்கேப் ஆகி போயிட்டான்னா நல்லா இருக்குன்னு தோணும். போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போனே கிளைமாக்ஸ் நெருங்கிடுச்சுன்னு அவர் புரிஞ்சிடும், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் அந்த ஐயத்தை சொல்கிறார். ஐயரே, ஏதோ உங்கள் நேரம் நல்ல நேரம். அவர் நினச்சிக்காரு, என் நேரம் வந்து நல்ல நேரம்னா உன் நேரம் தான் கெட்ட நேரம் நினச்சிக்காரு. அதான் ஐயரே, உன் நேரம் வந்து ஏதோ நல்ல நேரம், இனிமேல் இந்த மாதிரி தபால்லாம் உள்ளாச்சுனா கூட எடுக்காரு, ப்ராத் எழுதி போடு போலீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு, அவன் வந்து எடுக்கிட்டு நீ எடுக்காத கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி. பயங்கர ஆக்ட் இது எல்லாமே இல்லையா, இந்த செம சீன்றாங்கள அந்த மாதிரி செம ஆக்ட் கொடுத்து சரி போ 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 அப்படின்னு அவரு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் உள்ள போய் எஸ்ஐய பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் குற்றவாளின்ற சந்தேகம் வந்துடும், ஏன்னா இவன் போறன்றான், இவனால் தான் அவனை விட முடியாது. இவன் டக்குன்னு இவன் சரண்டராக விடுவான், போலீஸ்காரன் சரண்டராக அவர்கிட்ட கப்பா, யோ ஐயரே இரியா பொண்ணுக்கு பிறந்த நாள் வீட்டில் காலில் எழுந்திருக்கும் போதே ஒரு கவுனுக்காச்சு அதான் தேத்தினுவான்னேன், போயும் போயும் நான் ஊ மூஞ்சில் முடித்தேன், நீ இந்த மாதிரி கூத்து பண்ணுறியா போயான்னு. உடனே இதுவரையிலும் அந்த கதை வேறங்க, இதுவரையிலும் அந்த கதை வேற, இதே தான் பிரபஞ்சனம் எழுதுகிறார், இதுவரையிலும் அந்த கதை வேற. சட்டால்னு அந்த 50 ரூபாய்க்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன், அடி வாங்குறேன், எஸ்ஐ திட்டம், எனக்கு நான் பொண்டாட்டியா பிள்ளையா அப்படின்லாம் சொன்னேன் அந்த போலீஸ்காரங்கள, அவன் சடால்னு அந்த ஐயர் வந்து என்ன பண்ணுவார், வேட்டிலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அவன் கையில் கொடுப்பார், கொடுத்து இதை வச்சுக்கோ, குழந்தைக்கு வந்து ஒரு கவுன் வாங்கி போடு, சாயங்காலம் மறக்காமல் ஒய்ஃபை கூட்டின்னு குழந்தைக்கு கூட்டிக்கின்னு நீலகண்டம் கோயிலுக்கு வா, நான் தான் பூஜை பண்ணுவேன், உன் குழந்தை மேலே ஒரு பூஜை பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். பயங்கர சைலண்ட்டாக அந்த கதை வந்து முடியும். இவங்க தான் நம்ம மனிதர்கள்.